எம்ஜிஆர் என்னும் மந்திர சொல் கவிஞர் வைரமுத்து அவர்கள். நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனமாகும் என்று பாடியவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் இறந்து பல ஆண்டுகள் கடந்தும் அவரது பெயர் மந்திரமாக உச்சரிக்கப்படுகிற பெருமை எம்ஜிஆரை தவிர வேறு யாருக்கும் நிகழ்ந்ததில்லை. ஒரு சமூகமானது ஒருவர் இறந்து 7 நாட்கள் வரையோ அல்லது 3 மாதங்கள் வரையோ அவரை நினைத்திருக்கலாம். அடுத்த ஆண்டு நினைவு தினத்தன்று நினைப்பது என்பது கூட அரிதுதான். ஆனால் ஒரு மனிதன் மறைந்து பல ஆண்டுகள் கடந்தும் அதே உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் அவர் பெயர் திகழ்கிறது என்றால் இந்த சமூகம் கற்றுக்கொள்வதற்கு எம்ஜிஆரிடம் ஏதோ இருக்கிறது. அது என்ன? ஒரு மனிதனின் பெயர் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டால் அவர் சமூகத்தில் இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறார் என்று அர்த்தம். பயன்படாத ஒன்றை சமூகம் தன் தோளில் சுமக்காது. பயன்படாத ஒன்றுக்கு மகுடம் சூட்டாது. பயன்பாடு இருப்பதனால்தான் எம்ஜிஆரை இத்தனை பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே, கல்லூரி மாணவர்களே, எம்ஜிஆரின் வாழ்வில் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய பாடங்கள் பல உண்டு. 5 ஆண்டு திட்டங்கள் போட்டது போல்தான் 10 ஆண்டு திட்டங்கள் போட்டவர் எம்ஜிஆர். 1917 பிறக்கிறார். 1947 அவர் முதல் படம் வெளிவருகிறது. 1957 நாடோடி மன்னன் தயாரிக்கிறார். 1967 அவர் சார்ந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. 1977 அவரே ஆட்சிக்கு வருகிறார். 1987 விடை பெறுகிறார். 10 5-ஆண்டு திட்டம் போட்டு இந்தியா வளர்ந்தது போன்று 10 ஆண்டு திட்டம் போட்டு வளர்த்தவர் எம்ஜிஆர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் எம்ஜிஆர் சந்தித்த அவமானங்கள் போன்று இன்னொருவர் சந்தித்திருந்தால் அவரின் வாழ்க்கை அன்றே முடிந்திருக்கும். அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக்கி கொண்டு வளர்ந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் தான் நடித்த முதல் படத்தின் இயக்குநரிடம் தன்னை அடையாளப்படுத்தும் விதமாக தனது முகத்தை திரையில் ஒருமுறை காட்ட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு அந்த இயக்குனர், உன் முகத்தை காட்டும் அளவிற்கு நீ அவ்வளவு முக்கியமானவர் இல்லை என்று கூறி புறக்கணித்து விட்டார். ஆனால் அந்த முகம்தான் பின்னாளில் தமிழர்களின் நெஞ்சில் பச்சை குத்தி கொள்ளப்பட்ட முகம். அந்த முகம்தான் மறைந்தும் மறையாத திருமுகம். அன்று ஒரு இயக்குனரால் நிராகரிக்கப்பட்ட முகம், தமிழர்களை கவர்ந்த திருமுகம் என்று முத்திரை பதிக்க வைத்தது எம்ஜிஆரின் ஆற்றல். ஒருமுறை பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார், அண்ணா, தேர்தல் நிதியாக நான் எவ்வளவு வழங்க வேண்டும்? அதற்கு நிதியெல்லாம் வேண்டாம், உன் தங்க முகத்தை ஒருமுறை தமிழனுக்கு காட்டி விட்டு வா, அது போதும் எனக்கு, நிதியை விட அது பெரியது என்று கூறினார் அண்ணா. 3ஆம் வகுப்பை தாண்டாத ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் தமிழுக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். உலகளவில் தமிழர்கள் பொறியியல் வல்லுநர்களாக திகழ்கின்றார்கள் என்றால் எம்ஜிஆர் உருவாக்கிய கல்வி திட்டம்தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாடோடி மன்னன் படத்தை நான் எனது 7 வயதில் பார்த்தேன். இன்று வரை பார்த்து கொண்டிருக்கிறேன். 7 வயதில் என் மனதில் என்னென்ன ஆச்சரியங்களை உண்டாக்கியதோ, எந்தெந்த இடத்தில் அவர் தமிழும் அவர் முகமும் என்னை கவர்ந்ததோ, என் 65 வயதிலும் அதே எழுச்சி என்னுள் எழுகிறது. இவை அனைத்தும் எம்ஜிஆர் படங்களுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு என நான் நினைக்கின்றேன். மற்றொரு விஷயம், சிறு வயதில் சாப்பிட்டாயா என கேட்பதற்கு யாரும் இல்லாத அவல நிலையை கடந்து வந்தவர் எம்ஜிஆர். அதனால்தான் தன்னை சந்திக்க வரும் அனைவரிடத்திலும் அவர் கேட்கின்ற முதல் கேள்வி சாப்பிட்டீர்களா என்பதுதான். அது மட்டுமல்ல, மதிய உணவு திட்டத்தை முழுமைப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரின் புகழ் ஒருபோதும் மறையாது. ஏனென்றால் அவரால் பயன்பெற்றவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், அவரால் பயன்பெற போகிறவர்களும் இன்னும் இருக்கிறார்கள். 1987 எம்ஜிஆர் மறைந்தபோது ராஜாஜி அரங்கில் இரங்கல் கூட்டம் நடந்தது. திரையுலகம் சார்பில் நடந்த அந்த கூட்டத்தில் என்னை பேச அழைத்தார்கள். அப்போது நான் பேசிய வாசகங்கள் இப்போதும் பொருந்துகிறது. இரங்கல் கூட்டத்தில் பேச எனக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களின் திருவுடல் சந்தன பேழையில் இறக்கப்பட்ட போது அந்த சந்தன பேழையின் மீது மண் தள்ளிய சிலரில் நானும் ஒருவன். சென்னைக்கு வந்ததில் இவ்வளவு பெரிய பேறு எனக்கு கிட்டியதா என்று எண்ணி நான் கண்கலங்கி பெருமைப்பட்டேன். அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு சூரியன்தான், ஒரே ஒரு சந்திரன்தான், அதே போல் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். அவருக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது என்று சொன்னேன். 1980 தான் நான் பாட்டு எழுத வந்தேன். அந்த சமயம் அவர் முதலமைச்சராகிவிட்டார். அதனால் அவரது திரைப்படங்களில் பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு
எனக்கு கிடைக்கவில்லை. அவருக்காக நான் எழுதிய பாடல் அவருக்கான இரங்கல் பாடல்தான். அந்த பாடலில் பூமியை தோண்டித்தானே தங்கம் எடுப்பார்கள், ஆனால் இன்று அந்த பூமியை தோண்டி ஒரு தங்கத்தை புதைக்கின்றோமே என்று எழுதினேன். அதன் பிறகு கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு படத்தில் எம்ஜிஆருக்காக இல்லாமல் எம்ஜிஆரை பற்றிய பாடல் எழுத வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வேல்ஸ் வேந்தர் கணேஷ் அவர்கள். அவரிடம் சொன்னேன், எம்ஜிஆர் தராத வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என சொல்லி பாடலை எழுதி கொடுத்தேன். அந்த பாடலை அவருக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகின்றோம். நான் கலைஞர் கருணாநிதியிடம் ஒரு கேள்வியை கேட்டேன், எம்ஜிஆரை நீங்கள் பிரிந்ததற்காக அல்லது பிரிக்கப்பட்டதற்காக என்றாவது வருந்தி இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், அது ஒரு வகையில் நல்லதாகிவிட்டது. ஏனெனில் எம்ஜிஆர் மட்டும் பிரிந்து இன்னொரு இயக்கம் கண்டிராவிட்டால் திராவிட இயக்கம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு தேசிய இயக்கம் வந்து ஆட்கொண்டிருக்கும். அந்த இடைவெளி உண்டாகியிருந்தால் திராவிட இயக்கத்திற்கு எதிரான இயக்கம் தமிழ்நாட்டில் வேறொன்று இருந்திருக்கும். எம்ஜிஆர் பிரிந்து அல்லது பிரிக்கப்பட்டு வேறு இயக்கம் உருவாக்கியதால் அந்த இடத்திலும் திராவிட இயக்கமே வளர்க்கப்பட்டது. இது எம்ஜிஆரால் கிடைத்த நன்மை என்று சொன்னார் கலைஞர். எம்ஜிஆர் இருந்தபோதும் ஒரு நன்மை உண்டு, பிரிந்தபோதும் ஒரு நன்மை உண்டு. அவர் இருந்தபோதும் அனைவருக்கும் நன்மை செய்தார். அவர் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். தமிழின் புகழ் எப்படி மறையாதோ, காவிரி எப்படி தமிழர்களோடு கலந்து விட்டதோ, இசை எப்படி தமிழர்களுக்கு ஒரு அங்கமோ, அதேபோல் எம்ஜிஆர் என்ற பெயரும் தமிழர்களின் வாழ்வோடு கலந்துவிட்ட ஒரு திருப்பெயர். அவரின் புகழ் வாழ்க. அவரது நல்லொழுக்கமும் நல்லெண்ணமும் நற்செயலும் பின்பற்றத்தக்கவை. எம்ஜிஆரின் பலத்தை மட்டுமே நான் கண்டிருக்கின்றேன். அந்த பலன்களையும் நற்செயல்களையும் மனித நேசத்தையும் தமிழ் சமூகம் பின்பற்ற வேண்டும்.